தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம்னா, தி நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியன் சினிமா பத்மபூஷன், நந்தி அவார்டு வாங்கியிருக்காங்க, கேரளா விருது வாங்கியிருக்காங்க, தேசிய விருது வாங்கியிருக்காங்க. இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவங்களுடைய 83வது பிறந்தநாள் இன்னைக்கு. அவங்களுடைய பாடல்கள்ல இவங்களுடைய குரல்ல நம்ம கேட்க போறோம். பின்னணி பாடகி அனிதா நிறைய பாடல்கள் நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஹாய் அனிதா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா தினமலர் வியூவர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கம். And I wish Janaki Ma very, very happy birthday. Romba romba sandoshama irukku avanga irukkirche nammalu vandu edho chinna chinna paadalgal paadirukongaradhula romba romba magichi. Indha nigazhchiyila neenga engaloda vandu join pannidathu romba sandosham Anitha. Thank you so much. Adhukku mudhalla naanga nandri solikkirom. Alagana paattu, amma udaiya paattu neenga dhaan paadirukkinga. Puttum pudhu kaalai andha paattla irundhu aarambikkalama illa singara velane devala irundhu aarambikkalama? Ungaloda choice solunga. Enakku ennoda career la ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சாங் நான் சொல்லுவேன், என்னால் மறக்கவே முடியாத சாங்னா நீங்கள் சொன்ன அந்த புத்தம் புது காலை தான். அலைகள் ஒழுவதில்லை படத்தில் அம்மா பாடின ஒரு எவர்கிரீன் கிளாசிக் சாங், வீடியோ இல்லாமல் ஆடியோலே அவங்களோட குரல் அண்ட் ராஜசரோட இசையினால் ஒரு பெரிய அளவில் ஹிட்டான ஒரு சாங். அதை திருப்பி நான் மேகா படத்துக்காக படைச்சே பயம்தான் ஜாஸ்தி இருந்தது. ஐ ஜஸ்ட் டூ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் த சாங். புது காலை நிறவேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னால் ஆனந்தம் புத்தம் புது காலை பொன்னிறவேளை. ஜானகி மேம் வேற லெவல்ல ஒரு பிரீசியான ஒரு ஃபீல்லா கொடுத்துருப்பாங்க. அதே திருப்பி பாடணுங்கிறச்சே நம்ம அந்த கண்டிப்பா கம்பாரிசன் இருக்கும். ஆல்ரெடி வந்த பாட்டு அப்படின்னாக்கா அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங் நான் இது வரைக்கும் பாடின பாடல்கள்ல. அண்ட் அவங்களோட கேட்டு கேட்டு தான் பாடினேன். அண்ட் இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி பாடின ஒரு சாங்கு. என்னோட விஷயத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்டு நான் பாடிட்டு போயிட்டேன். வாசு அண்ணா உங்களோட வாய்ஸ் கண்டக்டர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அண்ட் அப்புறம் ராஜசார் வந்து கேட்குறச்சு சில சில இடங்கள்லாம் ரொம்ப நான் பிரைட்டாக பாடியிருக்கேன். அந்த இது கேட்டிருக்கல்ல எப்படி பாடியிருப்பாங்க ஜானகி மேம், அந்த மாதிரி பாடணும், பிரீதியாக பாடணும், இல்லைன்னா நான் அப்புறம் சிங்கிள் ஃபைவ் ஓ கிளாக் இல்லைன்னா நான் சிங்கிள் பார்த்துடுவேன் அப்படின்லாம் சொல்கிறேன். ஸோ இல்லைன்ட்டு அடுத்த நாள் உட்காந்து காலையில் திருப்பி ஃபுல்லாக மேம் பாடினது தான் திருப்பி திருப்பி ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன். கேட்டுட்டு ஸ்டுடியோ போய் பாடின பாட்டு தான் இது மேகால. இந்த ப்ரோக்ராம்ல நிறைய ஜானகி அம்மா பத்தி சில விஷயங்கள உங்களுக்கு தெரிஞ்சதையும் எனக்கு தெரிஞ்சதையும் ஷேர் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி அவங்கள பத்தி நியூஸ் படிக்கும் போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, அசாமி கூட அசாமி உட்பட கிட்டத்தட்ட 25 லாங்குவேஜ்ல பாடியிருக்காங்க. அந்த காலத்துல இவ்வளவு லாங்குவேஜ் பாடுறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. சோ உங்களுக்கு இத பத்தியான விஷயங்கள் சொல்லுங்களேன். நான் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து இது பண்றச்சே நான் ரொம்ப ஜானகி மேம் சாங்ஸ் அவ்வளவு கேட்டது கிடையாது. அதுக்கப்புறமா நான் பிளேபேக் சிங்கிங் வந்ததுக்கப்புறம் ராஜசரோட இந்த மியூசிக் ஷோஸ்ல எல்லாம் பாடுறச்சு எல்லாம் முக்காவாசி ஜானகி மேமோட சாங்ஸ் தான் இருக்கும். சாங் லிஸ்ட் ஒரு ஒரு ஊருக்கு எடுத்துட்டு ஒரு சாங் லிஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கிறச்சே ஒரு ஒரு சாங் வேற மாதிரி. அது சில சாங்ஸ்லாம் நான் கேட்டிருக்க கூட இது அது வரைக்கும் அங்கதான் கேட்டிருக்க மாதிரி இருந்தது எனக்கு. ஐயோ என்ன இப்படி பாடியிருக்காங்க, ஒரு ஒரு கிளாசிக்கலா இருக்கட்டும், ஒரு வெஸ்டர்னா இருக்கட்டும், ஒரு ராஞ்சி சாங்கா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், இல்ல குழந்தை மாதிரி பாடுறதா இருக்கட்டும், இல்ல வயசானவங்க மாதிரி பாடுறது எது கூட எனிதிங் இஸ் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி ஜானகி மேம் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க டெக்னிக்கலி எவ்வளவு அழகா அதை ப்ரெசென்ட் பண்ணோம், ஒரு ஒரு வார்த்தை விஷயம் ஒரு இடத்துல சுகராகம் அந்த இடத்துல அவ்வளோ சுகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் அது எப்படி வாய்ஸை மாடுலேட் பண்ணோங்கிறத அவங்கள்ட்ட இருந்தா கத்துக்கணும். அவங்களோட சாங்ஸை நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே அது ஒரு வோக்கல் ட்ரைனிங் மாதிரி. அப்படிதான் நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சிங்கார வேலனே தேவா ஒரு ரெண்டு லைன் பாடுங்களேன் எங்களுக்காக. அதாவது அந்த காலத்துல எப்படி எப்படி பாடி வச்சிருக்காங்கல்ல, திருப்பி யாருமே அதே மாதிரிலாம் பாடிடாதீங்க அப்படின்ற மாதிரி. சிங்கார வேலனே தேவா
சிங்கார வேளனே தேவா அருள் சீராரும் மார்போடு ஆவா சிங்கார வேளனே தேவா அருள் சீராரும் மார்போடு ஆவா சிங்கார வேளனே தேவா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜானகியம்மா பொறுத்த வரைக்கும் 6 தலைமுறையினருக்கு பாடியிருக்காங்க. சோ இந்த காலத்துல எல்லாம் ஒரு 10 பாட்டு கிடைச்சா அது ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு கிடைக்குது. சோ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அந்த மாதிரிலாம் இப்ப இனிமே இதுக்கப்புறம் இப்பவும் சரி இதுக்கப்புறமும் சரி இனிமே யாராலையும் அப்படி பாடவும் முடியாது. அண்ட் அந்த மாதிரி சாங்ஸும் இப்போ எப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு படத்துல இவங்கதான் ஜானகி மேம்னா ஜானகி மேம் மட்டும்தான் எல்லா சாங்ஸும் பாடியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சாங்லயே நிறைய சிங்கர்ஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? சோ அது வேற டைம். நீங்க நிறைய ராஜா சார் ஷோல ஜானகி அம்மா பாட்டு தான் பாடியிருக்கீங்க. எந்த பாட்டு நிறைய டைம் பாடியிருக்கீங்களோ அந்த பாட்டுல இருந்து எங்களுக்காக சில வரி பாடுங்களேன். நிறைய டைம்ங்கிறதோட டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். அந்த பாட்டு இதுல பொன்மேனி இருக்குது இல்ல, அந்த ஒரு ராஞ்சி எஃபெக்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர சாங் ரொம்ப நான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி அங்கதான் நான் அது அது கத்துக்கிட்டு பாடின ஒரு விஷயம் சார் ஷோல தான். வெளில எல்லாம் பாடினது இல்ல. நான் ஆசை வந்து அணிக்கும் சுகம் தாங்காதோ இளமேனி வாடுது அனலாகவே பதிலில்லையோ உன்மேனி உருகதே என் ஆசை பெருகதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகதே பனிக்காற்றிலே பாடியிருக்காங்க. நல்ல வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பாடியிருக்காங்க, சின்ன குழந்தை மாதிரி பாடியிருக்காங்க. அவ்வளவு வந்து எக்ஸ்பிரிமெண்டல் வந்து டெக்னாலஜி வளராத டைம்ல கூட அவ்வளவு அழகா பாடியிருக்காங்க. சோ உங்களுக்கு கிடைச்சி அவங்க பாடின டிஃப்ரெண்டான வாய்ஸ் மாடுலேஷன்ல பாடின பாட்டு ஏதாச்சும் உங்களுக்காக பாட முடியுமா? ஷூர் ஷூர். இது ஒரு ரொம்ப அழகான க்வெஸ்சன் ஆக்சுவலி. அதாவது டெக்னாலஜி அப்போ இம்ப்ரூவே ஆகாத சமயத்துல அவங்க எப்படி அவ்வளவு மாடுலேட் பண்ணி பாடியிருக்காங்கிறது நிஜமாவே அவங்களுக்கு தான் அது அவங்க தான் அது சொல்லணும். நான் வந்து இந்த ஏரியில இழந்த மரம் சொல்லி அவங்க வந்து கிட்ஸ் கொஞ்சம் சைல்டிஷா பாடிருக்கு. ஏரியில இழந்த மரம் தங்கச்சி வச்ச மரம் தங்கச்சி வச்ச மரம் ஒரு காயம் இல்லை பூவும் இல்லை உன் தங்கச்சி வச்ச மரம் காயம் இல்லை பூவும் இல்லை உன் தங்கச்சி வச்ச மரம். ஏரியில இழந்த மரம் தங்கச்சி வச்ச மரம். ஜானகி அம்மாக்குன்னு ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லா குரலையும் பாடியிருக்காங்க, எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங் பாடியிருக்காங்க. அன்னைக்கிளில மத்தான பாத்தீங்களா பாடியிருக்காங்க, ஹை பிச் சாங் நிறைய பாடியிருக்காங்க. சோ அன்னைக்கிளி சாங்ல இருந்து ரெண்டு லைன் பாடலாமா? தி மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் வந்து எல்லாம் ஹை பிச் தான் இருக்கும், பேரல் ரேஞ்சில இருக்கும். அன்னைக்கிளி சாங் இல்லையா? மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள புயல தான் கொஞ்சம் நீ பாட சொல்லு வந்தாரா காணலியே அவர் வந்தாரா காணலியே மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள. சூப்பர் சூப்பர். அப்புறம் ஜானகி அம்மா பொறுத்த வரைக்கும் தேவர் மகள் இஞ்சி இடுப்பழகா சாங்குக்கும் அப்புறம் 16 வயதுல செந்தூர் போய்க்கும் தேசிய விருது வாங்கினாங்க.
சோ அந்த இஞ்சி இடுப்பழகால இருந்து உங்க குரல்ல நாங்க கேட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். எப்படியாவது எங்க ஜானகி அம்மா போய் பார்த்து பாட சொல்ல முடியாது. சோ சொல்லுங்களேன், பாடுங்களேன் ரெண்டு வரி. Yeah, definitely. இஞ்சி இடுப்பழக எவ்வளவு அழகா பாடி இருப்பாங்களா அந்த ஓபனிங்ல, அந்த சுச்சி பாடி இருப்பாங்க. I'll just try. இஞ்சி இடுப்பழகா மஞ்சப்பழகா மஞ்சப்பழகா கள்ளச்சேரி பழகா மறக்க மன கோடதில்லையா அடிக்கிற காத்த கேள அசையிற நாத்த கேள நடக்கிற ஆத்த கேள நேதன்னா. வாவ் நைஸ். அப்புறம் செந்திருப்பு எங்களுக்காக. செந்திருப்புவேவா? செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் இங்கே என் மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூர பூவே. நைஸ். முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஹீரோயின் வந்து இவங்களுடைய குரல் அவ்வளவு அழகா மேட்ச் ஆகும், அவ்வளவு அழகா நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம், இவங்களோட பாட்டு இவங்க பாடியிருக்காங்க, இந்த இந்த சிங்கர் தான் சொல்லி கனெக்ட் பண்ணிக்குவோம். பட் இப்ப வர சிங்கர்ஸ் நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு கேக்குறேன். அதாவது முன்னாடிதான் ஒரு பாட்டுக்கு ஒரு சிங்கர் அண்ட் ஒரு படம் ஃபுல்லா ஒரே சிங்கர் அப்படி ஒரு ஹீரோயின். இப்போ ரேவதி மேம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சாங்ஸ் இருக்கோ 6 songs, அந்த 6 songsம் ஜானகி மேம் பாடுவாங்க, இல்ல ஏதாவது இன்னொரு படத்துல வந்துட்டு சித்ரா மேம் பாடிருப்பாங்க, அப்படிதான் இருந்திருக்கு. பட் இப்போ வர பாடல்கள் டெஃபினட்டா ஒரு பாட்டுக்கே ஒரே ஹீரோயின்கே ஒரே பாட்டிலேயே வந்து வேற வேற சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. அது இன்னவே இப்ப நிறைய டேலண்ட்ஸ் நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டாங்க. இன்னவே அது ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. லைக் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லா சிங்கர்ஸ்க்கும் அதுல ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு 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 இது இருக்கு. பட் அது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா தெரியல எனக்கு, அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்ல. பிகாஸ் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, மியூசிக்கோட ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு, படத்தோட. தேர் ஆர் ஆல்சோ மூவிஸ், ஒரு மூவிலயே பாட்டே இல்லாம கூட வருது. இப்ப இப்ப வர படங்கள் பாட்டு கூட இருக்கிறது இல்ல. சோ அதனால அது சொல்ல முடியல, அந்த போயிடுச்சு, இப்ப அந்த முடிஞ்சது. ஒரு கால்குலேஷன் பாத்தீங்கன்னா எஸ்பிபி சார் ஒரு 50,000 மேல சாங்ஸ் பாடிட்டாங்க, ஜானகி அம்மா ஒரு 50,000 பாடல்கள் பாடியிருக்காங்க, சுஷீலா அம்மா 60,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காங்க. எல்லா நம்பர்ஸ் ஆஃப் இது பாத்தீங்கன்னா இது ஒரு வரலாறு, இதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்குது. சொல்லுங்களேன் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பாட்டு கிடைச்சி அது ஹிட் ஆகி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அடுத்த பாட்டு நமக்கு வர வரைக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்குல்ல. ஆமா, டெஃபினட்டா நான் எப்பவுமே நான் நினைக்கிற ஒரு விஷயம் சொல்றதும் நிறைய சொல்லியிருக்கேன் நான் நிறைய. அதாவது ஃபர்ஸ்ட் சாங் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வர சாங், செகண்ட் சாங், தேர்ட் சாங் அண்ட் அப்புறமா வர கவுண்ட்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சாங்ஸ் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். அதுக்கு அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அது டெஃபினெட். அண்ட் இப்போ வர சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோன் ஆர் த டேஸ், நிறைய சாங்ஸ் பாட முடியும், நிறைய நம்மளுக்கான ஒரு ஒரு இது இருக்குங்கிற விஷயம் இப்போ போயிடுச்சு. டெஃபினட்டா அதை நான் சொல்லுவேன், அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரி, இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு பெரிய காம்போவே முடிய வச்சிருந்தாங்க, ராஜா சாரு சுந்தரராஜன் டைரக்டர், இந்த மாதிரி ஒரு ராஜா சாருக்கும் பஞ்சரசலம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் டைரக்டர் இசையமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன் வந்து வெரி சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த ஹீரோஸ் அந்த மியூசிக் டைரக்டர் அந்த டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் காம்பாக்டா இருந்திருக்கு. நிறைய காம்படிஷன் அந்த டைம்ல இல்லன்னு நினைக்கிறேன், மேபி இப்ப இருக்கிற அளவுக்கு எல்லாம் காம்படிஷன் இல்லன்னு நினைக்கிறேன். சோ ராஜா சார் மியூசிக் வந்து திருவிழா மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பாட்டை நம்ம கேட்கும் போதெல்லாம். ரசிகர்கள் இப்பவும் இருக்காங்க, ராஜா சார் பாட்டை கேட்டாதான் தூங்க முடியும் அப்படிங்கிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்களேன். அது இப்ப நைட்டு தூங்குறச்சே சரி, லாங் டிரைவ் எல்லாம் போறச்சே, நிறைய
ஆமா இப்ப நாளே வந்துட்டு எனக்கு அது ஒரு அந்த இது பாட்டு கேட்டாதான் என்னால போவே முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அடிக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் நான் வெளியூர்ல எல்லாம் போச்சு, வெளியூர்ல அவங்களோட இப்போ கார்ல வந்து சிடி வச்சிருந்தா ராஜசார் ஹிட்ஸ் அப்புறம் அருண்மொழி சார் ஹிட்ஸ் எல்லாம் வச்சு வா வா எப்படி அவங்க வெளியூர்ல எல்லாம் இன்னும் ரொம்ப வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க ஜானகி மாமாவோட சிடிஸ் வச்சுட்டு ஃபுல்லா எல்லாம் அங்க வந்து இன்னும் நம்ம ரொம்ப ரேர் சாங்ஸ் எல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது இந்த படத்துல அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல சொல்றாங்க அந்த மாதிரி ஜானகி மாமாவோட இந்த பாட்டு கேளுங்களா இந்த பாட்டு அப்படின்லாம் சொன்ன எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் சோ நைஸ் அவங்கெல்லாம் நம்மளோட இந்த இந்த டைம்ல நம்மளும் அவங்களோட இருக்கோம் நம்ம டிராவல் பண்றவங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெக்கார்டிங்லாம் வந்து ஜஸ்ட் ஜானகி அம்மாலாம் வந்தாங்கன்னா ஒரு 20-30 மினிட்ஸ் அந்த சாங் ஒரு தடவை கேட்பாங்களாம், டக்குன்னு பாடி முடிச்சுட்டு அடுத்த சாங்குக்கு போயிட்டே இருப்பாங்களாம். இப்ப இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து ஹாஃப் டே டைம் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். முன்னாடிலாம் வந்து அவ்வளவு டெக்னாலஜி இல்ல, அவ்வளவு இது இல்ல, டிராக் சாங் வந்தாங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்து அந்த சாங் முடிச்சு கொடுத்துருவாங்களாம். அந்த ஸ்பீடுல அவ்வளவு அழகழகான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க, யோசிச்சு பார்த்தா ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. இந்த சிங்கார் வேலனே நான் அவங்க எப்படிதான் பாடிருக்காங்க அட் ஸ்ட்ரெச் ஒரே இப்ப ட்ராக் கட் பண்ணறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவுமே இல்லையே, நம்ம திருப்பி பஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அப்ப இல்ல. அப்படி இருக்கு எப்படி பாடிருக்காங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சது உண்டு. அது அது காட்ஸ் கிஃப்ட் தான் அவங்க, அண்ட் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அது அது அவ்வளோ ட்ரெயின் பண்ணி அவங்க அந்த டெக்னிக்ஸ் நியூவன்சஸ் எல்லாம் நிறைய நாங்க இந்த ஜெனரேஷன் சிங்கர்ஸ் நாங்க நிறைய அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஜானகி அம்மா வந்து குழந்தை மாதிரி பாடியிருக்காங்க, ஒரு டூயட் பாடியிருக்காங்க, மெலடி பாடியிருக்காங்க, அந்த சோகத்தை பிழிஞ்சு கரைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்கும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு அழகான விருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜானகி அம்மா குரல்ல இப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். ஓகே, நான் எனக்கு ஸ்டேஜ்ல ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண பிடிக்கிற ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கு. அதாவது ரேமான் சார் அவர்களோட படம் முதல்வன்ல ஒரு சாங் ஜானகி மேம் பாடின சாங். முதல்வனே என்னை கண் பாராய் முந்தானே கோடியேற்ற நேரம் இல்லையா, காதல் பஞ்சம் வந்து நொந்தேனே முத்த நிவாரணம் எனக்கு இல்லையா, வாளின் ஓசை கேட்கும் தலைவா வளையல் ஓசை கேட்கவில்லையா, முதல்வா முதல்வா அழமாயக்கு புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா, ஏமாமா புது ரோசானா என்னோட நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலி மணி சார் அண்ட் ராஜா சாரோட காம்பினேஷன்ல நிறைய சாங் ஹிட் சாங் கொடுத்துருக்காங்க, நிறைய நிறைய பாடல்கள் கொடுத்துறாங்க. அதுல நம்ம இந்த இந்த இதுல இந்த ஷோல வந்து சின்ன சின்ன பாட்டு நம்ம பாடிடலாம் பௌனராகம் அதுல இருந்து எனக்காண்டி. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோபதமா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா சின்ன சின்ன